குமரன் இன்டகிரேட்டட் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே மலை வெம்பு வளர்ப்பு மற்றும் விற்பனை போட்டிருந்தோம், அதோட வீடியோவோட பார்ட் டூ தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா மரம் வெட்டி கட்டையெல்லாம் கலைஞ்சி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளைகள் வந்துருக்கு. இதிலேருந்து எல்லா கிளைகளையும் விட முடியாது. இதிலேருந்து செலக்டிவாக எந்த கிளை வந்து நல்லா ஊக்கமாக இருக்கோ அந்த கிளையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் இணங்கி விட்டுறணும். இதுக்கு முன்னாடி மலை வேம்பு வளர்ப்பு மற்றும் விற்பனைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மரம் வெட்டி 3 மாதம் ஆகுது. 3 மாதத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. செடி வச்சா 1 வருஷத்தில் வளரக்கூடிய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த மருதாம்பு பயிரில் 3 மாதத்தில் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது தலைஞ்சிருக்குது, நிறைய தலைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் விட முடியாது. இதில் செலக்டிவாக பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் பெருசாக இருக்குது. ஸோ இதை மட்டும் விட்டுட்டு மீதியை வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா இதெல்லாம் எடுத்துடணும். அப்போ ஒன்று மட்டும் விட்டால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே இணுங்கி எடுத்துக்கலாம். அருவாலோ இது ஏதோ கொண்டு வெட்டி எடுக்கிறது அந்தளவுக்கு கடினமாக இருக்காது, கையில் உடைச்சாலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்டிவாக இந்த ஒன்றை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் உடைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மரம் வந்து இப்படி சைடில் இருக்கிறனால காற்று அடிக்கல வந்து மரம் வந்து சாயும். அதுக்காக நம்ம வந்து மண் அணைக்கணும். மண் அணைக்காம முட்டை காற்று அடிக்கல, பலமாக காற்று அடிக்கல, மரம் இப்படி வந்து சாஞ்சு ஒடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காற்றுல இந்த பயிர் வந்து ஒடியாமல் இருக்கிறதுக்காக சுற்றி வர மண் போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்டிவாக ஒரே ஒரு கிளையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மண் அணைச்சிருக்கோம். அதே மாதிரி எல்லா செடிக்கும் எடுத்து விடணும். இந்த செடிக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள், இதே மாதிரி எல்லா செடிக்கும் எடுத்து விடணும். தென்னை மரத்துக்கு ஊடு பயிரை மலைவேம்பு பண்ணலாமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க, தயவு செய்து பண்ணாதீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வர ஓரத்தில் மட்டும் தென்னை மரம் இருந்து நடுவாண்ட மலைவேம்பு வச்சதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தையெல்லாம் வெட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மலைவேம்பு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தென்னை மரம் காப்பே இல்லாமல் ஆயிடுச்சு. எவ்வளோதான் தண்ணி வசதி இருந்தும் தண்ணி எவ்வளோ பாய்ச்சாலும் இந்த மலைவேம்புக்குள்ளே இந்த தென்னை மரம் இருந்ததுன்னா தென்னை மரம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதில் காப்பு தான் இருக்காது. இதில் பாருங்கள், தென்னை மரம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு காய் கூட பிடிக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் தென்னை மரத்துக்கு ஊடு பயிரை மலைவேம்பு பண்ணாதீங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டினதுக்கப்புறம் இது வந்து தலையாமல் இருக்குது, ஒன்று கூட தலைஞ்சு வரல. இதுக்காக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பக்க வாட்டிலேயே ஒரு குழி பறித்து ஒரு கண்ணு நட்டுட்டா அது வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் வரும். மலைவேம்பு பயிர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.